கொலை, ஆள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் இந்திய புலனாய்வு முகமைகளால் தேடப்பட்டு வந்த பிரபல நிழல் உலக தாதாவான அன்மோல் பிஷ்னோய் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல தாதாவான லாரன்ஸ் பிஷ்னோய் கடந்த சில ஆண்டுகளாக குஜராத் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சூழலில் அவரது தம்பியான அன்மோல் பிஷ்னோய் ரவுடி கும்பல்களை தலைமையேற்று நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. 50 வயதாகும் அன்மோல் பிஷ்னோய் 2022 பஞ்சாப் பாடகரும் காங்கிரஸ் பிரமுகருமான சித்து மூசேவாலாவை சுட்டுக் கொன்ற வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுபவர். மராட்டிய மாநிலம் பாந்த்ராவில் கடந்த அக்டோபர் 12 அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பாபா சித்திக் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது கொலையில் அன்மோல் பிஷ்னோய்க்கு முக்கிய பங்கு இருப்பதாக மராட்டிய குற்றப்பிரிவு போலீஸ் சந்தேகிக்கிறது. அத்துடன் நடிகர் சல்மான்கானின் வீட்டுக்கு வெளியே துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்திலும் அன்மோல் பிஷ்னோய்க்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் பதுங்கியிருக்கும் அன்மோல் பிஷ்னோயை இந்தியாவுக்கு கொண்டுவர மும்பை குற்றத்தடுப்பு போலீஸ் களத்தில் இறங்கியது. அவருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவராத பிடிவாரண்ட் பிறப்பித்து மராட்டிய சிறப்பு நீதிமன்றமும் ஆணையிட்டிருந்தது. தேசிய புலனாய்வு முகமையின் முக்கிய குற்றவாளிகள் பட்டியலில் முதன்மையான இடத்தில் உள்ள அன்மோல் பிஷ்னோய் பற்றி தகவல் சொன்னால் 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்டர்போல் அமைப்பும் அன்மோல் பிஷ்னோய்க்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் அளித்திருந்தது. இந்த சூழலில் அவர் அமெரிக்காவில் கைதாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் இது தொடர்பான உறுதியான தகவல் கிடைக்கப்பெறவில்லை என இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.